ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி உறவில் இருந்தபோது அந்த மாதிரி மாத்திரைகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கணும், ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உறவில் இருக்கும்போது சில பேர் வந்து தங்களால் முடியாத போது மாத்திரைகள் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துகிட்டு படுத்த படுக்கையான ஒரு டைரக்டர், ஸோ படுக்கையை விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிய மில்கி பியூட்டி. ஸோ இந்த மில்கி பியூட்டியை பற்றி நம்ம நிறைய காசிப் பேசினது கிடையாது. ஸோ இப்போ வந்து அது பேசக்கூடிய கரெக்டான டைமாக இருக்கும், ஏன்னா இவங்க வந்து பாலிவுட்டில் பல பல வேலைகளை பார்த்துட்ருக்குறாங்க. பாலிவுட்டில் எல்லாமே எதுவுமே இல்லாமல், அடையே இல்லாமல் வந்து பிறந்த மேனியாக நடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த நடிகை வந்து வளர்ந்துட்டாங்க. ஸோ மேலாடை மட்டும் இல்லாமல் அந்த படுக்கையறை சீன்லலாம் வந்து பிச்சு உதறிட்டுருக்காங்க இந்த மில்கி பியூட்டி. ஸோ நடிகை பேரை நான் சொல்ல போகிறது இல்லை, ஸோ மில்கி பியூட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத, என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், இந்த டிசிங்கஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ சினிமாவில் நடிகைகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டீல் அப்படின்றது சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறிடுச்சு இப்போ இந்த இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில். ஸோ பட வாய்ப்புகளுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத தாண்டி சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு கல்யாணம் அப்படின்ற கல்யாணத்தை மீறிய உறவும் வந்து இருக்கும். ஸோ கல்யாணம் இருக்கும், ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அது மீறிய ஒரு உறவும் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து இந்த டைரக்டரோட காதல் கரையும் வந்து இருந்திருக்கு. ஸோ உள்ளூரில் எதை செஞ்சாலும் வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக, ஸோ அந்த பிரபலங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வேலையை பார்க்கறது. ஸோ அதனால தான் அவங்களுடைய அந்த லீலைகள் எல்லாமே வந்து வெளிநாட்டு ஷூட்டிங் சமயம் வந்து இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த வழக்கத்தெல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ சில நேரங்களில் வந்து படக்குழுவில் வந்து இருக்கக்கூடியவங்களே வந்து யாராவது இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லிடுவாங்க, அப்படி தான் வந்து தெரியும். அரசல் புரசில் தெரியக்கூடியதுக்கான காரணமும் இதுதான். அப்படி தான் இந்த டைரக்டரோட விஷயம் வந்து மாட்டியிருக்கு. நல்ல வித்தியாசமான படங்களை இயக்கி வந்த அந்த டைரக்டர் ஸோ தன்னுடைய முதல் பாதியை வந்து இந்தியாவில் முடிச்சுட்டு இரண்டாம் பாதியை வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஸோ சில ஷூட்ஸ் எல்லாம் அங்கே எடுக்கிறதுக்கு. ஸோ அங்கே வந்து நடிகை மில்கி பியூட்டியை வந்து இயக்குனருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போய் ரெண்டு பேருக்கும் இடையே வந்து நெருக்கம் அதிகமாகிடுச்சு. ரெண்டு பேரும் வந்து படுக்கறையில் வந்து அடிக்கடி சந்திக்கிறதே வந்து வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இயக்குனரும் வந்து மில்கி பியூட்டி நடிகையின் மீது தீரா ஆசையாக இருந்ததால் விபரீதமான விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தடியான ஒரு லக்ஸூரியான ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் வந்து முதல் முறையாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப வேகமாக வந்து வேலையை முடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாட்கள் போக போக அடுத்தடுத்த முறையை வந்து ட்ரை பண்ணும்போதும் அந்த நடிகை கூட ரொம்ப நேரம் வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ இதனால் ரொம்ப வருத்தம் அடைஞ்சாவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மாத்திரையை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் அந்த மாத்திரையை வந்து சாப்பிட்டுட்டு ஸோ அந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்போ தான் இயக்குனருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடந்திருக்கு. ஸோ ரொம்ப அதிகமான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் வந்து அந்த டைமத்தில் பட்டுன்னு பிடிச்சிக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இயக்குனர் அசையாமல் அப்படியே வந்து படுத்துட்டு இருந்துட்டாரு. ஸோ மில்கி பியூட்டியும் வந்து அந்த நடிகை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயந்துட்டு வந்து அந்த பெட்டை விட்டு எரிஞ்சிச்சு ஓட பார்த்துருக்காரு. ஸோ அந்த நடிகை மேலே தான் வந்து இந்த இயக்குனர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு அந்த வாழ்க்கையை விட்டு எரிஞ்சிச்சு ஓடிட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் வந்து படக்குழுவினர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஸோ அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து நினைவே திரும்பிச்சு ஒரு வாரம் கழிச்சு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஹார்ட் அட்டாக்கும் சரி அந்த ஒரு சுயநினைவே இல்லாத அளவுக்கு அந்த டைரக்டருடைய மனநிலையை அந்த உடம்பை வந்து கொண்டு போயிடுச்சு. ஸோ இதை இந்த விஷயத்த வந்து இந்த நடிகை வந்து ஆடை அரைகுறை ஆடையோட ஒரு போர்வையை சுற்றிட்டு வெளியே வந்து காப்பாற்றுங்க ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்தும்போது தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஓகே பயங்கரமாக வேலை நடந்திருக்கு போல் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக அந்த டைரக்டரை வந்து குணப்படுத்தி கொஞ்ச காலம் பிரேக் எடுத்து அந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிந்தியில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ அந்த மில்கி பியூட்டியை வந்து ஹிந்திக்கு போனதும் தான் போனாங்க, கவர்ச்சியில் ரொம்ப தாராளம். ஸோ தன்னுடைய ஒரு கன்ஃபியூஷனே வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ தன்னுடைய முன்னழுகு வந்து அவ்வளோ பெரிதாக கிடையாது, எப்படி அவ்வளோ பெரிதாக அந்த படத்தில் வந்து காட்டினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இந்த நடிகையை சுற்றி வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது கிராஃபிக்ஸ் தெரிஞ்சு, கிராஃபிக்ஸில் தன்னுடைய முன்னழுகை பெரிசாக படுத்துறது கூட வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஜூம் பண்ணி மொத்த காட்சிகள் படுக்கரை காட்சிகள் ஏகப்பட்டது நடிச்சிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த நடிகை. ஸோ அதுக்கான ஒரு விதை வந்து இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை வந்து இந்த நடிகை வந்து தாராளமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ யார் இந்த மில்கி பியூட்டி அப்படின்றத நமக்கு மில்கி பியூட்டின்னு சொன்னாலே இந்த நடிகை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ உங்களுக்கும் தெரியுது இல்லையா யார் அப்படின்னு.